Exercise 6.3 la 7th problem. Find the equation of two straight lines which are parallel to the line 12x plus 5y plus 2 equal to 0 and at unit distance from the point 1 comma minus 1. அதாவது இந்த சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, ஒரு பாயிண்ட் பாயிண்ட் கொடுத்துட்டாங்க 1, -1 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்த லைனுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 1 சொல்றாங்க. சரியா, இந்த லைனுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பாருங்க அட்டிய யூனிட் டிஸ்டன்ஸ், யூனிட் டிஸ்டன்ஸ்னா டிஸ்டன்ஸ் வந்து 1 அர்த்தம், யூனிட் யூனிட்னா 1 அர்த்தம் சரிங்களா. ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க வேற ஒன்றும் இல்லை. இப்போ இதோட டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க சரியா. இப்ப நம்ம என்ன க்வெஸ்சன் கேக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் டூ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் விச் ஆர் பேரலல் டு த லைன், அதாவது 12x plus 5y plus 2க்கு பேரலா இருக்கிற லைனுடைய ஈக்குவேஷன் கேக்குறாங்க சரிங்களா. பேரலா இருக்கிற லைனுடைய ஈக்குவேஷன் கேக்குறாங்க சரிங்களா. ஓகே எங்க பாருங்களேன், இப்போ 12x plus 5y plus 2 equal to 0 இதுக்கு பேரலா இருக்கிற ஈக்குவேஷன் என்னவா இருக்கும், 12x plus 5y plus k equal to 0 கான்செப்ட் மட்டும் எடுத்துட்டு கே போட்டுக்கிறோம் சரிங்களா. ஓகே இப்போ இங்க பாருங்க அவங்க கொடுத்துருக்காங்க பாரு, த கிவன் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் 1, -1 ஆக்சுவலா நம்ம மாத்தி சொல்லிட்டேன். அதாவது என்னன்னா நம்ம கண்டுபிடிக்க போறோம் இல்லையா 12x plus 5y plus k, இந்த லைனுக்கும் இந்த 1, -1 அப்படின்ற லைன் பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் 1 சரி. நான் அவங்க கொடுத்த லைனுடைய டிஸ்டன்ஸ் வந்து 1 சொல்லிட்டேன், அப்படி இல்லை நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம் இல்லையா ஒரு லைனுடைய ஈக்குவேஷன் அதுக்கும் இந்த 1, -1 உள்ள டிஸ்டன்ஸ் தான் என்னது 1 சரி. இப்போ நமக்கு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருக்கோம் ஒரு பாயிண்ட்டுக்கும் ஒரு லைனுக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுனா ஃபார்முலானா AX1 plus BY1 plus C by root of A2 plus B2 இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். இது எதுக்குன்னா ஒரு லைனுக்கும் ஒரு பாயிண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ஏன்னா இங்கே டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க ஆக்சுவலாக, இங்கே பாரு டிஸ்டன்ஸ் 1 கொடுத்துட்டாங்க அதனால் அதை அப்ளை பண்ணி போடுறோம். இங்கே எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எது தெரியுங்களா, அவங்க கொடுத்துருக்கிற பாயிண்ட் 1, -1 அதை அப்ளை பண்ணுங்க. இங்கே ஏபிசி எது தெரியுங்களா, ஏ வந்து 12 பி வந்து 5 சி வந்து கே அதை அப்ளை பண்ணிட்டோம் சரிங்களா. 1 = ±, அப்படின்னு அப்ளை பண்ணிச்சு. இப்போ டிஸ்டன்ஸுக்கு இதை ஃபார்ம்ல எடுத்துக்க மாதிரி AX1 பிளஸ் BY1 பிளஸ் C/√A2 + B2 அவ்வளோதான். இதில் சப்சீட் பண்ணுங்க பாருங்க, சப்சீட் பண்ணி கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன் வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தனா என்ன வரும் நமக்கு 169. மாடுலஸ்ன்றது எதுக்கு மெயினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அதாவது மாடுலஸ்ன்றது டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு நெகட்டிவ் வரக்கூடாதுன்றதுனால தான் மாடுலஸ் கொடுப்பாங்க. நார்மலாக ஃபார்முலா வந்து ஆக்சுவலாக ப்ளஸ் ஆர் மைனஸ் தான் வரும். நம்ம வந்து மாடுலஸ் எப்போ அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும் போது நெகட்டிவ் வந்தால் பாசிட்டிவாக மாற்றுறதுக்காக நம்ம மாடுலஸ் போடுவோம். ஆனால் இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டுமே எடுத்துக்கணும். ஸோ ப்ளஸ் வச்சும் போட போகிறோம் மைனஸ் வச்சும் போட போகிறோம் எப்படின்றத பாருங்க. ஏன்னா ப்ளஸ் வச்சு போட்டிங்கன்னா ஒரு ஆன்சர் வரும், மைனஸ் வச்சு போட்டிங்கன்னா ஒரு ஆன்சர் வரும் பாருங்க. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் -7 பிளஸ் -K/13 வருது ஈக்குவல் டு 1 வருது. இதில் இப்போ ப்ளஸ் வச்சு எடுத்துக்கிறாங்க பாருங்க பாருங்க. இப்போ இப்போ இந்த மைனஸ் இப்போ ஒருவேளை சப்போஸ் மைனஸ் எடுத்துக்கிறோம்னு வச்சுங்களேன், மைனஸ் உள்ள கொண்டு போனால் இது ப்ளஸ் ஆகிடும். அப்போ 7 + K/13 = 1 இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 7 + K = 13 அப்போ கே ஈக்குவல் டு வரும் 13 - 7 வந்து K = 6. அதே மாதிரி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 13 - -7 - K அப்போ K = -20 வரும். அப்போது அவங்க கொடுத்துருக்கிற லைனுக்கு பேரலாக இருக்கிற ஈக்குவேஷன் கே இருக்க இடத்துல இந்த ரெண்டு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். இந்த ரெக்வயர்ட் லைன்ஸ் ஆர் 12x plus 5y plus k, k வந்து 6 = 0 இது ஒரு லைனு, இன்னொன்று வந்து 12x plus 5y -20 = 0 இது இன்னொரு லைன் சரிங்களா.